இப்போ இருக்கிற இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டியில் நிச்சயமாக திமுக தான் ஜெயிக்கணும். நேர் வழியாக இல்லை, பட்டியலில் மக்களை அடைத்து பணம் கொடுத்து நகைகள்லாம் கொடுத்து வாக்கு விட்டார். இப்போது விக்கிரவாண்டியில் நடைபெறுகிற இடைத்தேர்தலில் ஒரு புதிய சிஸ்டம் கொண்டு வந்ததாக கேள்விப்படுகிறோம். வெகுமதி பெட்டி, அதில் என்ன ஒரு சின்ன சாராய பாட்டில், அப்புறம் பணம், வேறு சில பொருட்கள் தருவதாக. இது மாதிரியான ஒரு நாகரிகத்தை, மோசமான நாகரிகம் வளர்ந்து வருகிறது, கவலைக்குரியது. 1000 ரூபா கொடுத்தா போகிறோம், சின்னத்துக்கு ஓட்டு போடணும். முதல்ல சின்னத்துக்கு ஓட்டு போடணுங்கிற எண்ணத்தையே விதைச்சது இவங்க தான். சின்னமல்ல முக்கியம், லட்சியம் தான் முக்கியம் என்கிற எண்ணத்தை எப்போ உண்மையான ஜனநாயகத்தை நம்ம எப்போ கொண்டு வர முடியும்? அவன் கட்சியை தொடங்கியதிலிருந்து, சீமான் தன்னுடைய கட்சியை தொடங்கி இன்று வரையில் செய்த சில பாராட்டத்தக்க அம்சங்களை நான் நினைவு தவற மாட்டேன். இந்த எந்தவித பின்னணியும் கூட்டும் சமரசமும் கூட்டணியும் இல்லாமல் தனித்து மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று விட்டது. முதலிடத்தில் வந்து விக்கிரவாண்டியில் திமுக வெற்றி பெறும், 2வது இடத்தில் பாமக வரும், 3வது இடத்தில் நல்ல வாக்குகள் பெற்று 3வது இடத்தில் நாம் தமிழர் வரும் என்றது என்னுடைய கருத்து. ஜாம்பவான் நேர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரபாகரன். தமிழகத்தினுடைய இடைத்தேர்தல்களில் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் குறித்தான பெரிய பேசுபொருள் எதுவுமே இல்லை. பலர் திமுக தான் வெற்றி பெற்ற ஒரு கட்சியாக இருக்க போகிறது, அது எந்தவித மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய இடைத்தேர்தல்களில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கிறத. ஆனால் ஏதோ ஒரு சட்ட விரோதமாக இதுவரை இல்லாத அளவில் விஷயங்கள்லாம் விக்கிரவாண்டியில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு சார்? திமுக காலத்தில் ஒரு இடைத்தேர்தல் நடந்ததுன்னா பெரும்பாலும் எந்த கட்சியும் ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது நடைபெறுகிற இடைத்தேர்தல் இருக்கு இல்லையா, அதில் அந்த பெரும்பாலும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். இது பொதுவானது, நிறைய டேட்டாஸ் அப்படி தான் சொல்லுது இருக்கு. என்ன காரணம்னா, ஆட்சியாளர்கள் செய்ய மீதான சில ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கலாம், ஆட்சியாளருக்கு நேச்சுரல் அவங்க சார்பாக இருக்காங்கன்னு. சில சமயங்கள் ஆட்சியாளர்கள் மீது கோபமும் வருவது உண்டு, அது இடைத்தேர்தல் எதிரொலிக்கும் உண்டு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கடந்த ஆண்டு ஈரோடு கிழக்கு தேர்தலில் நடந்த சம்பவத்தில் அது இப்போ எதிர்வலித்திருக்க வேண்டும், ஆனால் இல்லை, மாறாக அதுக்கு முன்பிருந்த வேட்பாளரை விட அடுத்து வந்த வேட்பாளர், அதாவது இவிகே இவேரா திருமகன் இருந்தார், மறைந்தார், அவர் பெற்று எந்த வித்தியாச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாரோ அதை விட அதிகமாக 63,000 வாக்கு வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட அவருடைய தந்தையாரும் ஐவிகே செல்கோவன் வெற்றி பெற்றிருக்கார். அவருக்கு பெரிய கல்வி கட்சி செல்வாக்கோ காங்கிரஸ் வலிமையான கோட்டையோ இல்லை, ஏதோ ஒரு காரணத்தாச்சு. எல்லாருக்கும் தெரியும், பட்டியலில் மக்களை அடைத்து பணம் கொடுத்து நகைகள்லாம் கொடுத்து வாக்கு விட்டார். இடைத்தேர்தல் அதை செஞ்சாங்க. திருமங்கலம் மாடல்னு ஒன்று உருவாக்கினதே திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு பிறகு அரவக்குறிச்சி 2 முறை தள்ளி வைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஈரோடு கிழக்கில் பட்டியல் அடைக்கிற ஒரு சிஸ்டம், இப்போது விக்கிரவாண்டியில் நடைபெறுகிற இடைத்தேர்தலில் ஒரு புதிய சிஸ்டம் கொண்டு வந்ததாக கேள்விப்படுகிறோம் ஊடகம் வாயிலாக. எந்த அளவுக்கு தெரியல, ஆனால் உண்மையில் என்ன சொல்கிறாங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஓ, வெகுமதி பெட்டி, அதில் என்ன ஒரு சின்ன சாராய பாட்டில், அப்புறம் பணம், வேறு சில பொருட்கள் தருவதாக. இது மாதிரியான ஒரு நாகரிகத்தை, மோசமான நாகரிகம் வளர்ந்து வருகிறது, கவலைக்குரியது. இப்போ இருக்கிற இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டியில் நிச்சயமாக திமுக தான் ஜெயிச்சிடும். நேர் வழியாக இல்லை, இதுதான். ஒரு காணொலியை பார்த்தோம், ஒரு பெரியவர்கிட்ட நேர்காணல், ஏதோ ஒரு கட்சியினரோ சமூக ஆர்வலர்களோ இன்டர்வியூ பண்ணும்போது, எங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க, இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவோம், இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவோன்றாங்க. அவர் கேட்குறாரு, உங்களுக்கு 1000 ரூபா கொடுத்த கட்சிக்கு இவ்வளோ போகிறீங்க, 2800 கொடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்றாங்க. மக்களையே கரப்ட் ஆக்கிட்டாங்க, மக்களை எதிர்பார்க்குற அளவு மக்களையே ஊழல் மயமாக்கி விட்டார்கள். இவர்கள் செய்கிற ஊழல் இல்லாமல் மக்களையே வந்து ஆக்கிட்டாங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி, கல்வி அறிவு ஏற்படுத்தி, படிக்காதவங்க தான் அவங்களை விழிப்புணர்வு, சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய லட்சியத்தை சொல்லி வந்து இருக்கிற ஆட்சி இவங்கள்லாம். ஆனால் 1000 ரூபா கொடுத்தா இவங்களுக்கு ஓட்டு, 2000 ரூபா கொடுத்தா அவருக்கு ஓட்டு, 3000 ரூபா கொடுத்தா இன்னொருத்தருக்கு ஓட்டு,
என்கிற மோசமான நிலைமைக்கு வந்து விட்டது. அப்போ 1000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு கட்சி வேட்பாளர் சார்பில்னா அந்த தொகுதியில் இருக்கிற பல ஆயிரக்கணக்கான பேருக்கு 1000 என்றால் பல கோடி அளவுக்கு வந்துடும். பல கோடி செலவு பண்ணுறாங்களே, இது அணிகமாகத்தான் நினைக்கிறாங்க. 10 ரூபா செலவு பண்ணோன்னா 40 ரூபா வரணும். அப்போது அந்த மிஞ்சிய காலத்துக்கு எம்எல்ஏவாக வருபவர் அந்த மிஞ்சிய காலத்தில் என்ன பண்ணுவார், போட்ட பணத்தை எடுக்கணும்னு பார்ப்பார். எல்லோரும் தியாகம், யாரும் தியாகிகள் இல்லை. இதெல்லாம் வேதனைக்குரிய விஷயம். அப்போ ஜனநாயகம் கேலி குத்தாக இருக்குது. அப்போ லட்சியம் என்ன, உங்கள் லட்சியம் என்ன? இப்போ பின்தங்கி சமூகத்தில் பின்தங்கி வீரர்கள் படிப்பறிவு ஊட்ட வீடு தானே உங்களோட லட்சியம். அந்த லட்சியத்தை மீறி விட்டீர்கள். அவங்கள படிப்பறிவு சிந்திக்கக்கூடாது, 1000 ரூபா கொடுக்கணும், சாராயம் கொடுக்கணும், பிரியாணி கொடுக்கணும், நம்ம ஓட்டு வாங்கணுன்ற எண்ணம் இருந்தால் உங்களுக்கு என்ன லட்சியம் இருக்குது? லட்சியம் நீங்கள் உண்மையில் திராவிடம்னு சொல்லுகிற திராவிடம்ன்ற கொள்கையை நான் வந்து மோசம்னு சொல்ல மாட்டேன். உண்மையான லட்சியம், ஆனால் அந்த லட்சியத்தை நீங்கள் கடைப்பிடிக்கவில்லை. குழி தோண்டி பிறக்கிறீர்கள் ஜனநாயகத்தில். ஆக விக்கிரவாண்டியில் ஆளுங்கட்சி ஜெயிப்பதற்கான சாத்தியக்குழு நிறைய இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்ச தகவல். நீங்கள் வருத்தத்துக்குரியது, நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போ திராவிடம் அப்படிங்கிறது பேரளவில் தான் இருக்கிறது, அந்த கொள்கை சித்தாந்தம் இப்போ இல்லாத சூழல் தான் இருக்கு. அப்படிதான் திராவிட சித்தாந்தத்தை முன்வைத்த பெரியவர்கள் லட்சியவாதிகள் எதை சொன்னாங்க, சமூகத்தில் அடித்தளத்தில் இருப்பவர்களுக்கு அறிவு ஊட்ட வேண்டும், பகுத்தறிவு ஊட்ட வேண்டும், கல்வி ஊட்ட வேண்டும், பொருளாதார ரீதியில் அவர்கள் மேலே வர வேணும், தொழில் ரீதியில் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு தொழில் கற்றுக்கொண்டு மேலே வரணும். இதெல்லாம் தானே, இதில் எது செயல்படுத்தியிருக்கீங்க? 1000 ரூபா கொடுத்தா போகிறோம், சாராயம் கொடுத்தா போகிறோம். அந்த ஆள் படிக்காதவர், அவருக்கு 1000 ரூபா கொடுத்தா போகிறோம், சின்னத்துக்கு ஓட்டு போட்டோம். முதல்ல சின்னத்துக்கு ஓட்டு போடணுங்கிற எண்ணத்தையே விதைச்சது இவங்க தான். சின்னமல்ல முக்கியம், லட்சியமுக்கா முக்கியம் என்கிற எண்ணத்தை எப்போ உண்மையான ஜனநாயகத்தை நம்ம எப்போ கொண்டு வரப்போம், எந்த எங்கே போய் முடியும், நம்ம எதோ பேசுகிறோம் சார். அதே மாதிரி விக்கிரவாண்டியில் திமுக தான் ஜெயிக்கக்கூடிய சூழல் இருக்குது, அதுக்கான காரணங்கள்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ அங்கே இரண்டாவது இடத்திற்கான போட்டி தான் நடந்துகிட்டு இருக்கு, அது நாம் தமிழருக்கும் பாமகவிற்குமான போட்டியாகத்தான் பார்க்கப்படுகிறது. பாமக ஒரு வலுவான வாக்கு வங்கி அங்கே வச்சுருக்காங்க, ஆனால் நாம் தமிழரும் ஈடு கொடுத்து அங்கே பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருக்காங்க. யாருக்கு அந்த இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சார்? நாம் தமிழர் வந்து பர்ஃபார்மன்ஸ் சரியாக வேலை செய்வாங்க, எந்த விதமான காசு கொடுத்து இதுவரை நமக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை பற்றிய புரிதல்லாம் ஒதுக்கிடும். அவன் கட்சியை தொடங்கியதிலிருந்து சீமான் தன்னுடைய கட்சியை தொடங்கி இன்று வரையில் செய்த சில பாராட்டத்தக்க அம்சங்களை நான் நினைவுகூர தவற மாட்டேன். ஒன்று, தொடர்ச்சியாக அவர் பரிசு பொருள் இப்போ லஞ்சம் இந்த இப்போ காசு கொடுத்து ஓட்டு வாங்கிறது இல்லை, தொடர்ச்சியாக செய்கிறார். ஒன்று. இரண்டாவது, கணிசமான அளவுக்கு பெண்களுக்கு வாய்ப்பு தருகிறார். மூன்றாவது, லட்சியத்தை மட்டுமே சொல்லி தான் களத்தில் இருக்கிறார், மற்றவர்கள் செய்கிற தவறுகளையும் சுட்டிக்கிட்டுருக்கிறார். நான்காவது, எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை, சொந்த காலில் நிற்கிறாரு. இந்த மாதிரியான அம்சங்களில் இருந்தும் படிப்படியாக தன்னுடைய சதவிகிதத்தை வாக்கு சதவிகிதத்தை அதிகரித்து போகிறார். 1% இன்னைக்கு வந்து 8% 9% வந்துருச்சு, 8% கடந்துட்டாங்க. 8% இதை விட முக்கியமானது, இந்த எந்தவித பின்னணியும் கூட்டும் சமரசமும் கூட்டணியும் இல்லாமல் தனித்து மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று விட்டது, அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. அந்த விஷயத்தில் நாம் தமிழர் கட்சியை பாராட்டுகிறேன். ஆனால் இந்த விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரையில், தேர்தலை பொறுத்தவரையில் என்னுடைய பார்வை அது மூன்றாம் இடத்தில் தான் வரும் என்று நான் கணிக்கிறேன். இரண்டாவது இடத்துல வந்து பாமக வேட்பாளருக்கான வாய்ப்பு அதிகம் என்று கருதுகிறேன். தர்மபுரியில் பாருங்கள், அவங்களுடைய குறிப்பிட்ட சாதியினுடைய வலுவாக இருக்கிற தொகுதிகளில் பார்த்திங்கன்னா பாமக இரண்டாவது இடத்தை பெறுகிறாங்க. தர்மபுரியில் மக்களவை தேர்தலில் சௌமியா அன்புமணிக்கு கணிசமான வாக்குகள் வந்து சில குறைந்த வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பே இருந்தது. ஆமாம், வெற்றி வாய்ப்பை குறைந்த இதில் இழந்துட்டாங்க. விக்கிரவாண்டியில் இன்னொரு அவங்களுக்கு ஒரு சாதகமான அம்சம்னா, பாமக வந்து அதிமுக வாக்குகளை ஈர்ப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். ஒன்று, நேரடியாக என்றால் கட்சியினுடைய தலைவர் எல்லாமே ஜெயலலிதா படத்துக்கு போட்டு வாக்கு கேட்டிருக்காங்க. அதிமுகவினர் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பகிரங்கமாக வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் இபிஎஸ் போடக்கூடாது, அதிமுகவினர் யாரும் வந்து பாமகக்கு வாக்களிக்க கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அவங்களோட விருப்பம். திமுக எதிர்ப்பு என்கிற எண்ணம் இருக்கிறவங்களாம் ஓட்டு போடுவாங்கன்றது என்னுடைய பார்வை. இரண்டாவது வந்து
அங்கே வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுடைய வாக்குகள் பெரும்பாலும் விக்கிரவாண்டி பாமக வேட்பாளருக்கு கிடைக்கும். இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதிமுகவினர் போடலைன்னா கூட மறைமுகமாக என்ன போகுதுன்னு தெரியாது. ஏன்னா சிபி சண்முகத்துக்கு அதனுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு உள்ள இடம், நமக்கு அதெல்லாம் உண்மையாக தெரியாது. ஆனால் அதிமுகவினோட மனநிலை என்னன்னு பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை அதிமுக களத்தில் இருந்தால் அவங்களுடைய நிலைப்பாடு இப்போ புறக்கணிச்சனா அவங்க வாக்கை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா. அதனால் இதெல்லாம் என்ன பார்க்கணும். இருந்தாலும் முதலிடத்தில் வந்து விக்கிரவாண்டியில் திமுக வெற்றி பெறும், ரெண்டாவது இடத்துல பாமக வரும், மூன்றாவது இடத்துல நல்ல வாக்குகள் பெற்று மூன்றாவது இடத்துல நாம் தமிழர் வரும் என்றது என்னுடைய கருத்து. நாளைக்கு வாக்களிப்பவருடைய மனநிலை பொறுத்து என்ன முடிவு அமைகிறது சில நாளில் தெரிந்து விடுகிறோம். பார்ப்போம் சார். நிறைய விஷயங்கள் எங்களோடு ஜாம்பவான் அரங்கிற்கு வருகை தந்து நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த ஜாம்பவான் அலைவரிசைக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி சார்.